ரஹ்மான் ரஹீம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வது, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் அப்படின்றது அவங்க நடைமுறையில். இன்றைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், சிறந்தது வீட்டில் தொழுகிறது தாங்க அப்படின்றது நம்முடைய நிலைப்பாடு. அபூதாவுதில் வரக்கூடிய ரிவாயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா தம்னாஉ, நீங்கள் தடுக்காதீர்கள், நிசா அகுமுல் மசாஜித, உங்களுடைய பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள். இதை மட்டும் சொல்லிட்டாங்க, அப்போ தடுக்காதீங்கல்ல, வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்கன்ட்டாங்க. ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்க, வ புயூத்துஹுன்ன ஹைருன்லஹுன்ன, அவர்களுடைய வீடே அவர்களுக்கு சிறந்தது. இப்போ என்ன அர்த்தம், அந்த காலத்தில் பள்ளிவாசன்றது தொழுகைக்கு மட்டும் இல்லை, பள்ளிவாசன்றது ஒரு பெரிய முக்கியமான இடம், தலைமைச் செயலகம் மாதிரி எல்லாமே அங்கே நடக்கும். கோர்ட்டு தீர்ப்புகள், நசிஹத்து, பயானு, எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம்தான். இப்போ பொதுவாக தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் சிறந்ததுன்னு பார்த்தா ரசூல்லா சொன்னது வீடு தான். அப்போ ரசூல்லா சொன்னது சிறந்ததுன்னும் போது அதை தானே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த ரிவாயத்தில் அபூதாவுதில் வரக்கூடிய இவங்க என்ன லாத்தம்னோ நிசாக்கும் மசாஜிதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, ஓ புயூத்துன்னு ஹைருல்லகுன்னா விட்டாங்க. சரி, இன்னொரு ரிவாயத்து நமக்கு அது மிக அழுத்தமாக காட்டுது. முஸ்னதே அகமதில் வருது, ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க உம்மு ஹுமைத் அப்படின்ற ஒரு பெண்மணி, அவங்க யார், இம்ராத்து அபி ஹுமைத், அபு ஹுமைதுடைய மனைவி உம்மு ஹுமைத் ரசூல்லாட்ட வர்றாங்க. அன்னஹா ஜாஅத் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு ஸலாத்த மஅக, உங்களுடன் மஸ்ஜிது நபவியிலே தொழுகுவதை நான் பிரியப்படுகின்றேன். அப்போ கால கத அலிம்து, அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, கத அலிம்து, எனக்கு தெரியும், அன்னைக்கு துஹிப்பீன சலாத்த மை, நீங்கள் என்னோட சேர்ந்து தொழுகிறத பிரியப்படுறீங்கன்றதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் வ சலாத்துக்கி ஃபி பைத்திக்கு ஹைருன் லக்கி மீன் சலாத்துக்கு ஃபி ஹுஜ்ரத்திக்கு, என்ன அர்த்தம், உங்களுடைய வீட்டிலே நீங்கள் தொழுகுவது, அதாவது பிரத்யேகமாக அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த இரவு தூங்கக்கூடிய அறை, யாருமே வராங்க இரவில் அவங்க தங்கக்கூடிய அந்த அறையில் தொழுகுவது என்பது சலாத்துக்கு ஃபி பைத்திக்கு ஹைருல்லக்கு மின் சலாத்துக்கு ஃபி ஹுஜ்ரத்திக்கு, உங்களுடைய அறையில் தொழுகுவது, பைத்துனா பிரத்யேகமாக யாருமே வராமல் இருக்கக்கூடிய ஒரு ரூம், அந்த செப்பரேட்டான ரூமில் தொழுகிறது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ரூமில் தொழுகிறத விட சிறந்தது. உங்க சலாத்துக்கு ஃபி ஹுஜ்ரத்துக்கு ஹைரும் மின் சலாத்துக்கு ஃபி தாரிக்கு, பெண்பா இல்லை கேட்டது பெண்ணுப்பா, அப்போ உங்களுடைய அறையில் தொழுகுவது உங்களுடைய வீட்டுடைய பொது இடத்தில் தொழுகுவதை விட, தாரணா வீடு, அந்த வீட்டில் ஒரு பொதுவான எல்லாம் வரக்கூடிய இடத்துல தொழுகிறத விட உங்களுடைய அறையில் தொழுகிறது என்னது, ரூமில் சிறந்தது. ஓ சலாத்துக்கு ஃபி தாரிக்கு ஹைருல்லக்கு மின் சலாத்துக்கு ஃபி மஸ்ஜிதி கௌமிக்கு, உங்களுடைய கூட்டத்தாருடைய பள்ளிவாசலில் தொழுகுவதை விட உங்களுடைய வீட்டில் தொழுகுவது சிறந்தது, பொதுவான வீட்டில். அடுத்து ஓ சலாத்துக்கு ஃபி மஸ்ஜிதி கௌமிக்கு ஹைருல்லக்கு மின் சலாத்துக்கு ஃபி மஸ்ஜிதி, உங்களுடைய கூட்டத்தாருடைய பள்ளிவாசலில் தொழுகுவது என்னுடைய பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகுவதை விட சிறந்தது. அப்போ உடனே இதை ரசூலா இது சொல்லிட்டோன்னே அந்த பெண்மணி ஃபா அமரத், அவங்க ஏவறாங்க, ஃபா புனியலஹா மஸ்ஜிதுன் ஃபி அக்ஸா ஷையும் மின் பைத்திஹா வாலிலமிகி, தங்களுடைய வீட்டுடைய ஓரத்திலே மிகவும் இருட்டான இடத்திலே அவர்கள் ஒரு ரூமை தயார் செஞ்சிட்டாங்க, மஸ்ஜிதுனா தொழுகக்கூடிய ஒரு இடத்தை தயார் செய்யப்பட்டு, ஃபகானத்து துசல்லி ஃபீஹி ஹத்தா லக்கியத்தில்லாக அஸ்ஸவஜல்ல, மௌத்தாகிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் தொழுதுட்டு இருந்தாங்க. எங்கே, அவங்க வீட்டிலேயே ரொம்ப ஓரமான இருட்டான பகுதியில் ஒரு பள்ளிவாசல், அதாவது தொழுகக்கூடிய இடத்தை ஏற்பாடு செஞ்சு மௌத்தாகிற வரைக்கும் அங்கேயே தொழுகின்றவர்களாக அந்த பெண்மணி இருந்தாங்க. இருக்கிறது நல்லது இல்லை, கண்ட இடத்துல தொழுகாமல் பெண்கள் போகணும், பெண்ணால் தொழுக பெண்களுக்கு இருக்கா,
அதாவது சும்மா பார்க்க போகிறாங்கண்ணே நீங்கள் நடைமுறை சும்மா இல்லை. அதே மாதிரி பெருநாள் தொழுகை அவங்களுக்கு கிடையாதுல்ல, அவங்க தொழுகை இல்லைல்ல, சும்மா என்ன செய்ய எல்லாம் வர்றாங்க, சும்மா ஒரு பறக்கத்துக்கு என்ன செய்கிறது, போய் என்ன செய்கிறது. இப்போ நம்ம போயிட்டு பெருநாள் தொழுவ பெண்களுக்கு மட்டும் தொழுவ வச்சா நம்ம தொழுவு கூடுமா கூடாதா, சொல்ல புரியுதா? அப்போ சும்மா எல்லோரும் அந்த ஒரு சந்தோஷமாக என்ன செய்கிறது, ஒரு இடத்துல நியமிச்சு அது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடமையே கிடையாது, அதான் உண்மை. தராவீக வேற, தராவி அவங்களுக்கு இருக்கு, தராவி இருக்கு அவங்களுக்கு, ஜும்மா ஜும்மாவும் ஈதும் அவங்களுக்கு கிடையாது. ஆசைக்காக வேண்டி அவங்களுடைய எல்லாம் தொழுகிறத பார்க்கணும், நம்மளும் தொழுகணும்ன்ற ஒரு ஆசை. எங்க எது ஈதா? சரி, இந்த பாசம் முடிப்போம், அது தனியாக பாசம். பாகு இல்லை, காமத்தும் கடமில்லை, அப்படின்னா ஜமாத்தும் தொழுகக்கூடாது. ஜமாத்து தொழுகக்கூடாதுன்னு இல்லை, இப்போ ஜமாத்தை நம்ம தொழுகிற வீட்டில் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, நீங்கள் இமாமா ரெண்டா அவங்க தொழு பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஒரு ஆமாம் காபத்துள்ளால் தொழுகிறாங்கன்னு கேட்குறாரு, அது பிரச்சனை இல்லை. நம்ம ஜும்மா சொன்னோம், ஜும்மா இது அவங்களுக்கு ஃபரல் இல்லைல்ல, அவங்களுக்கு கடமை இல்லைல்ல, வீட்டில் தொழுவ சரி. அப்போ புரிஞ்சா? அப்போ இது, அப்போ இது முஸ்னத் அகமதில் வருது. இப்போ இதில் என்னண்டா, ரசூலுல்லா பின்னாடி தொழுகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், அதுலேயும் சில பள்ளிவாசல்களுக்கு நன்மை கூட. மஸ்ஜித் அல் ஹராம், அக்ஸா, மஸ்ஜித் நபவி, எத்தனையோ ஆயிரம் நன்பட மடங்கு நன்மை, எந்த பள்ளிவாசலும் உலகத்தில் கிடையாது. ஆனால் அந்த நன்மையை விட நீ வீட்டில் தொழுகிறது தான் அப்படின்றது காட்டும் போது நமக்கு ரசூலுல்லா எது தான் சிறப்பு, சிறப்பு. இப்போ அடுத்து பாருங்கள், அபுதாவூதில் இன்னொரு ரிவாயத் வருது. ஆயிஷா நாயி அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, லவ் அதரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹதசன் நிசாவ். ஆயிஷனா ரசூல்லா வஃபாத்துக்கு பிறகு நடந்த நடைமுறைகளை சொல்கிறாங்க. அப்போயே கொஞ்சம் பெண்கள்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு, கொஞ்சம் மேக்கப் போடுறது, கொஞ்சம் அது யதார்த்தம் தானே, பெண்கள் கொஞ்சம் நடைமுறை வெளியே போகிறது கொள்வது. இப்போ ஆயிஷனாயி சொல்கிறாங்க, லவ் அதரக்க ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹதசன் நிசா, பெண்கள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த புதுமையான அந்த விஷயங்கள் ரசூல்லா அடைந்திருந்தால், இதெல்லாம் அவங்க பார்த்துருந்தா, லமனஅஹுன்னல் மஸ்ஜித, பள்ளிவாசலுக்கு வர்றதை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, தடுத்திருப்பாங்க. கமா முனியாகு நிசா பனு இஸ்ராயில், பனு இஸ்ரேலுகளுடைய பெண்கள் தடுக்கப்பட்ட, அவங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு வருவது தடுக்கப்பட்டிருந்திருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, ரசூல்லா தடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ லா தம்னாவும் வச்சுட்டு தானே பிடிக்கிறாங்க, பார்த்தீங்க, தடுக்க வேணாட்டிங்க, வாங்க வாங்க வாங்கன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்புறம் பனு இஸ்ரேல் காலத்தில் அந்த பெண்களை தடுத்திருந்த மாதிரி ரசூல்லா என்ன செஞ்சுருப்பாங்க, தடுத்திருப்பாங்க. ஆனால் புயூத்து ஹுன்ன ஹைருன்ல ஹுன்னன்றது தான் நம்முடைய இது, நம்முடைய அவங்க வீடு அவங்களுக்கு என்னது சிறந்த